Thank you. லாட்டரி தொழிலதிபர் மார்ட்டினுக்கு எதிரான பணமோசடி வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்தது இதேபோன்று செந்தில் பாலாஜி வழக்கிலும் நடக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது லாட்டரி முறைகேடு தொடர்பாக மார்ட்டின் மற்றும் பிறர் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது சிபிஐ வழக்கை அடிப்படையாக கொண்டு மார்ட்டின் உள்ளிட்டோருக்கு எதிராக பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புதிய வழக்கை பதிவு செய்தது இந்நிலையில் சிபிஐ வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் மார்டின் தாக்கல் செய்த மனு இன்னும் நிலுவையில் உள்ளது முதன்மை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி தாக்கல் செய்த மனுவில் உத்தரவு வெளியாகும் வரை அமலாக்கத்துறை வழக்கில் விசாரணைக்கு தடை விதிக்க கோரி சிறப்பு நீதிமன்றத்தில் மார்ட்டின் மனு தாக்கல் செய்தார் ஆனால் அந்த மனு கடந்த மாதம் பதினாறாம் தேதி தள்ளுபடி செய்யப்பட்டது இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏ எஸ் போகா மற்றும் உஜல் புயான் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் இந்த மனு கடந்த பத்தாம் தேதி விசாரணைக்கு வந்தது மார்ட்டின் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் முன்வைத்த வாதத்தில் முதன்மை வழக்கின் விசாரணை நிறைவடைந்த பிறகுதான் பணமோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிந்து விசாரணை தொடங்க வேண்டும் ஆனால் முதன்மை வழக்கின் முதல் தகவல் அறிக்கை அல்லது புலனாய்வு அமைப்புகளின் விசாரணையின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்கிறது லாட்டரி முறைகேடு தொடர்புடைய சிபிஐயின் வழக்கில் விடுவிக்க கோரிய மனு நிலுவையில் உள்ள நிலையில் அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு தடை விதிக்க சிறப்பு நீதிமன்றம் மறுத்துள்ளது என்றனர் மனுதாரர் தரப்பு வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் மார்டினுக்கு எதிரான அமலாக்கத்துறையின் வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தின் விசாரணைக்கு தடை விதித்து உத்தரவிட்டனர் தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் மார்டினின் பியூச்சர் கேமிங் அண்ட் ஹோட்டல் சர்வீசஸ் நிறுவனம் ரூபாய் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தி எட்டு கோடிக்கு மேல் தேர்தல் நன்கொடை பத்திரங்களை வாங்கி முதலிடத்தில் இருந்தது அதில் திரிணாமுல் காங்கிரசுக்கு ரூபாய் ஐநூற்று நாற்பது கோடியும் திமுகவுக்கு ரூபாய் ஐநூற்று ஒன்பது கோடியும் பாஜகவுக்கு ரூபாய் நூறு கோடியும் மார்டின் நிறுவனம் நன்கொடையாக வழங்கியது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றிலிருந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில் செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பணம் பெற்று மோசடி செய்ததாக புகார் எழுந்தது இதன் அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவரது நண்பர்கள் பிரபு சகாயராஜன் அன்னராஜ் உள்ளிட்ட நாற்பத்தி ஏழு பேர் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு சென்னை எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து வருகிறது இந்த வழக்கில் சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகையை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் தாக்கல் செய்தனர் அதில் அரசு அதிகாரிகள் போக்குவரத்து ஊழியர்கள் என வரலாறு காணாத வகையில் சுமார் தொள்ளாயிரம் பேர் சேர்க்கப்பட்டிருந்தனர் மேலும் சிலரை விசாரிக்க தமிழ்நாடு அரசிடம் இருந்து ஒப்புதல் கடிதம் கிடைக்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணை முடியும் வரை அமலாக்கத்துறை வழக்கு விசாரணையை தொடங்கக்கூடாது என செந்தில் பாலாஜி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது இது தொடர்பாக வழக்கறிஞர் எம் எல் ரவியிடம் பேசினோம் ஒருவர் மீது இருவேறு முகமைகள் வழக்கு தொடர்ந்தால் அதை ஒரே நேரத்தில் தான் விசாரிக்க வேண்டும் மார்ட்டின் வழக்கை பொறுத்தவரை சிபிஐ யின் நோக்கம் தரவுகள் வேறு அமலாக்கத்துறையின் நோக்கம் தரவுகள் வேறு அமலாக்கத்துறையை பொறுத்தவரை பண மோசடி தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் தான் நடவடிக்கை எடுப்பார்கள் சிபிஐ சட்டப்பிரிவுகள் வேறு இதே போன்றுதான் செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்தவரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்துவார்கள் ஆனால் அமலாக்கத்துறைக்கு சிஆர்பிசி சட்டம் பொருந்தாது அமலாக்கத்துறை பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் தான் விசாரிப்பார்கள் மார்ட்டின் வழக்கை பொறுத்தவரை அரசு தரப்பில் மேல் முறையீடு செய்தால் தீர்ப்பு மாற வாய்ப்பிருக்கிறது மேல்முறையீடு செய்யப்படாவிட்டால் இந்த தடை தொடர்ந்து சிபிஐ வழக்கு விசாரணை முடிந்த பிறகே அமலாக்கத்துறை விசாரணை தொடரும் செந்தில் பாலாஜி வழக்கை பொறுத்தவரை மார்ட்டின் வழக்கை போன்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட வாய்ப்பு குறைவு என்றார்